ப்ரைட் எஃபெக்ட்ஸ். ஸோ வணக்கம், வணக்கம், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி மாட்டு பொங்கல், ஹாப்பி காணும் பொங்கல் எல்லாருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட படம் ரிலீஸ் ஆகும், பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்லாம் தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்பாக தான் இருந்தோம். ஆனால் உங்களுக்கே தெரியும், ரிலீஸ் ஆகவில்லை. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி மாதிரி வேற ஏகே தான் தியேட்டருக்கு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு வார்த்தைகளை நம்ம சொல்லி ஆகணும். ஸோ நம்மளால் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் தான் தர முடியல, சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேற்று நைட் நல்லா யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா அந்த டைம் நம்ம கேடிவியில் தூள் படம் போட்டிருந்தாங்க. தூள் படம் போட்டிருந்தாங்க கண்டென்ட்டு. ஸோ 2003 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டரான தூள் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம இதை பற்றி அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஏதாவது சொல்லாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய டீம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், படத்தையே பார்த்துட்டு அது ஏன் ஹிட் ஆச்சு, அது அதில் என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத ஒரு கிளியராக ஒரு அனாலிசிஸ் மாதிரி போட்டிருக்கோம், பார்ப்போம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்போயே வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஏன்னா January 10 வந்து ஃப்ரைடே அண்ட் 11 Saturday 12 Sunday, அப்புறம் அடுத்த வாரம் ஃபுல்லாக பொங்கல் ஹாலிடேஸு, பொங்கலுக்கு வந்து பெரிய ஹீரோக்கள் படங்கள் வருது. அதாவது நம்ம சொக்கத்தங்கம் விஜயகாந்த் படம் அண்ட் அதே மாதிரி வசீகரா விஜய் நடித்தது, நம்ம கமலஹாசனோட அன்பே சிவம் படம் அண்ட் சத்யராஜோட படம். அந்த படம் பார்த்திங்கன்னா பேர் சொல்கிற அளவுக்கு பெரிய படம் இல்லை, அந்த மாதிரி படங்கள் இருந்தாலும் ஒரு 4 பெரிய ஹீரோக்களோட படங்கள் வந்து பொங்கல் டைமில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுலேயே அவங்க முதல் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கா ஃபெஸ்டிவல் பேக்கேஜ் படமாக தான் அமைஞ்சது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா காமெடி, சென்டிமெண்ட்டு, அனல் பிறக்கிற ஆக்ஷனு, அதுக்கப்புறம் சூப்பர் ஹிட் சாங்ஸு, கூடவே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ரீமாசனை வந்து செக்ஷுவலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்குன்னே தனி ஆடியன்ஸ் இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. சரி, இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸான மேட்ரு தான். இதை தாண்டி படம் ஏன் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் த்ரில்லர் படம். அதுக்காக படம் ஃபுல்லாக வந்து இவங்க கச்சா கச்சா சேன் அச்சுனே இருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா படத்தோட ஓப்பனிங் சீனில் ஃபைட் சீன் வரும், ஃபஸ்ட்டு ஃபைட்டு. அதோட 1 hour 15 minutes கழிச்சு தான் செகண்ட் ஃபைட்டே போடுவார் நம்ம ஹீரோ, அதுவும் இன்டர்வல் முன்னாடி. இந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கும் நம்ம பசுபதிக்கும் தான் ஃபைட் நடக்கும். ஆனால் இந்த ஃபைட்டுக்கான பில்டப் வந்து 1 hour 15 minutesஸாக கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமும் பசுபதி அவர்களும் 3 times மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த 3 times ஃபஸ்ட்டு வாட்டி என்ன ஆகும்னா ரெண்டு பேரும் ஜஸ்ட் கிராஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் அடுத்த வாட்டி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பில்டப் ஏற்றி நம்ம விக்ரம் அவர்கள் வந்து பசுபதியோட நெஞ்சு மலையை கை வைப்பார். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், விவேக் வந்து அதை அப்படியே சால்வ் பண்ணி பிரச்சனையை தீர்த்து விட்டுருவார். அண்ட் 3rd time என்ன ஆகும்னா நம்ம விக்ரம் அவர்கள் பசுபதியோட கையவே உடச்சி விட்டுருவார். ஆனால் அப்பவும் எந்த பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸும் நடக்காதுங்க. அண்ட் 4th time தான் பார்த்திங்கன்னா நம்ம விக்ரம் அவர்கள் பொல பொலன்னு பொலந்து எடுப்பார் நம்ம பசுபதியை. ஆக்சுவலி என்ன மேட்டர்னு பார்த்திங்கன்னா பசுபதி வந்து ஒரு பெரிய வில்லன் மாதிரி காட்டுவாங்க, ஆனால் ஃபுல்லாக ஒரு காமெடி பீஸ் தான் நினைக்கிறேன். படம் ஃபுல்லாகவே வந்து ஐ ஊ ஆ அப்படின்னு சொல்லி வாயிலேயே வட சுட்டுனே இருப்பார், விக்ரம் கிட்ட அடி வாங்கினே இருப்பாரு. அதே மாதிரி ஒரு த்ரில்லர் படத்துக்கான எட்ஜ் ஆஃப் த சீட் மூமெண்ட் வந்து இந்த படத்தில் நிறையவே இருக்கும். விக்ரம் வந்து பசுபதியோட கையை உடச்சிட்டு பிறகு அதுக்கப்புறமேலும் ஒரு சீனில் என்ன ஆகும்னா நம்ம விக்ரம் அவர்கள் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதே ரவுடி கேங் வந்து அங்கே இருப்பாங்க. சப்போஸ் ரவுடி கேங் வந்து விக்ரமை பார்த்து இவன் தான் அதை பண்ணால் அவன் கையை வச்சான் அப்படின்ற மேட்டரை வந்து மினிஸ்டர் கிட்ட அவங்க போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அங்கேயே வந்து விக்ரமோட ஊர் இஷ்யூ அது எல்லாமே சொதப்பியிருக்கும். ஆனால் என்ன ஆகும்னா அந்த டைமில் ரவுடி கேங் வந்து விக்ரமை பார்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பில்டப் இருக்கும்ல, அதை செம்மையாக ஹையாக ஏற்றி கொண்டு போய் சூப்பராக முடிச்சிருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீமாசன் ஆஃபீஸில் ஒரு லிஃப்ட் சீன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சீனும் இதே மாதிரி மாசாகவும் இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி பல செட் பீசஸ் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கேரக்டர்ஸ் பற்றி பேசணும். இப்போது விக்ரமோட கேரக்டரே பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு ஏன் அது அவர் கூட எம்பத்தைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ப்ரோட்டகனிஸ்ட்டுக்கு ஈக்குவலான ஆன்டகனிஸ்ட் இருந்தாங்க. ஈக்குவல்னு கூட சொல்ல முடியாது, ரொம்பவே ஸ்ட்ராங்னு கூட சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பசுபதி அவர்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவர் தான் மெயின் வில்லன் மாதிரி இருப்பார், அதுக்கப்புறம் சொர்ணாக்கா அண்ட் அதுக்கப்புறம் மினிஸ்டர். ஸோ இந்த 3 இவ்வளோ ஸ்ட்ராங்காக காட்டினதுனால தான் நம்மளுக்கு ஹீரோ வந்து வில்லனோட சண்டை போடு எப்போ சண்டை போடுவார், ஐயோ இவர் காப்பாற்றுவாரா ஜெயிப்பாரான்ற ஒரு எமோஷனை படம் கொடுத்துட்டே இருந்துச்சு. இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வில்லன் அப்படின்னு சொன்னாலே சொர்ணாக்கா இல்லை டாப்பில் இருப்பாங்க. அந்த சொர்ணாக்கான்ற வேர்டே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு அப்புறம் நிறையவே வந்து நம்ம மக்களிடையே புழங்க ஆரம்பிச்சு. முக்கியமான விஷயம், 90s kids ரொம்பவே பிடிச்ச வில்லன் அவங்க. இந்த படத்தில் ஹீரோ அண்ட் வில்லன் கேரக்டர்ஸ் மட்டும் மெயினாக இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மூவ் பண்ணுறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விவேக், ஜோதிகா, பறவை முனியம்மா, சிட்டி பாபு, ரீமாசன். ரீமாசன் கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் 2 முக்கியமான சீனில் அவங்க வந்திருப்பாங்க.
இத்தனோண்டு முத்தமிட இஷ்டமே இருக்கா அண்ட் இங்கிலீஷ் முத்தத்தில் கஷ்டமே இருக்கா. இதெல்லாம் எடிட்டில் தூக்குங்க சரியா. இவங்களை தவிர்த்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் கேரக்டர். அவர் பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிங்களை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டே வந்து நிறைய ஃபஸ்ட் ஆஃப்லேயே நிறைய இதெல்லாம் அட்டம்ப்ட்லாம் எடுப்பார். அப்போ யாருமே சாட்சி சொல்ல வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் சாட்சி சொல்லி அந்த போலீஸ் என்ன பண்ணுவார்னா அந்த ரவுடிங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுற டைமில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவார்னா அந்த போலீஸை வந்து இவங்க பைத்தியக்கார முத்திரை குத்திடுவாங்க. ஸோ கடைசியில் ஒரு ரிடெம்ஷன் மாதிரி சொர்ணாக்கா பிரதர்ஸை இவர் கொன்னுட்டு அந்த பைத்தியக்கார பட்டம் இருக்குல்ல அதை வச்சு அவர் எஸ்கேப் ஆயிடுவார். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த படத்தில் அவர் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஹீரோயிசம்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எவன் ஒருத்தன் தன்னோட சுயநலத்தெல்லாம் தாண்டி எல்லாரோட நன்மைக்காக போகிறாரனோ அவன் தான் ஹீரோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே வந்து ஒரு செல்ஃபிஷான கேரக்டர் தான் காட்டுவாங்க. ஜோதிகாவே சாட்சி சொல்ல போகும்போது இவர் வந்து தடுத்து கூட்டு வந்துடுவார். ஆனால் எப்போ வந்து அவருக்கு க்ளோஸ் ஆனவங்க வந்து அஃபெக்ட் ஆகிறாங்களோ அப்போ தான் வந்து அவருக்கு ஒரு எழுச்சி மாதிரி பெற்று நியாயத்தை வந்து தட்டி கேட்பார். அதான் சாட்சிலாம் சொல்ல போவார். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அவர் சாட்சி சொல்லும்போது சொன்னாக்கா புடங்களே வச்சு காவலத்தில் விட்டுருவாங்க. அந்த சீன் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த சாக்கடையிலேருந்து மீண்டிலிருந்து வில்லன்களெல்லாம் எப்படி அழிகிறாரு அப்படின்றது தான் தூள் படத்தோட கதை. அதான் ஹீரோயிசம். ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷன் விழுந்து எழுந்து வர மாதிரி இருந்ததுனால தான் அந்த படம் நம்மளுக்கு ரிலேட் ஆச்சு. ஸோ அப்போ இருந்த ஆடியன்ஸ் வேறு, இப்போ இருக்க ஆடியன்ஸ் வேறு, இந்த டிஜிட்டல் ஆடியன்ஸு. ஸோ இப்போது சப்போஸ் வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து தூள் படம் ரிலீஸ் ஆகியிருந்ததுன்னா என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். என்னதான் சூப்பர் ஹிட் சாங்ஸ் இருந்தாலும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு மேலே எல்லோரும் தம் அடிக்கிறதோ பஃப் சாப்பிட போயிடுறானுங்க. அதனால எந்த பாட்டை தூக்குறமோ இல்லையோ சிங்கம் போல பாட்டை மஸ்ட்டாக வச்சுருக்கணும். ஏன்னா தட் இஸ் அ கூஸ் பம்ப் சாங்ஸ். அந்த இத்தினோண்டு முத்தவங்க கொஞ்சம் வச்சுக்கலாம் ப்ளீஸ். நோ பேட்டா, ஒன்லி சிங்கம் போல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இப்போல்லாம் வந்து காமெடிக்குன்னு சைட் ட்ராக்லாம் இல்லை, அப்படியே கதையோடு போகிற மாதிரி தான் இப்போல்லாம் வந்து காமெடி வருது. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி வந்து செம்ம எஃபெக்டிவாக இருந்துச்சு, நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நம்ம அந்த காமெடி ட்ராக்கோடையே ரிலீஸ் பண்ணால் கூட ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸை அப்ஜெக்டிஃபை பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ அந்த ரீமாசன் கேரக்டர் நான் வந்து அப்ஜெக்டிஃபை பண்ணாதான் சொன்னோம், ஆனால் கேரக்டர் இருக்கலாம். ஸோ மற்றபடி அவ்வளோவா பெரிய சேஞ்சஸ்லாம் பண்ண வேணாம். அப்படியே கூட நீங்கள் அந்த படத்தை வந்து எடுத்து இப்போது ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் ஃபிலிமாக இது கண்டிப்பாக வெற்றி பெறும். ஸோ இப்போதைக்கு வேறு வழி இல்லை, நம்ம ஏகே படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இல்லை வேறு ஏகே படம் ரிலீஸ் ஆகிருக்கு அதை பாருங்கள். அப்புறம் இன்னொரு ரெண்டு படம் நாய் சேகர்னு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு, கார்பன் ரிலீஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் பாருங்கள். பொங்கலை வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் மாஸ்க்கு, சானிடைஸ் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காருல, அதை கடைப்பிடிங்க. சினிமாவை வாழ வைங்க. நீங்கள் வாழ வைக்கலன்னா யார் வாழ வைக்க போகிறோம்? ஆ சொல்லுங்க பா, வாழ வைங்க போங்க.